வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்வீட் ரெண்டு செய்ய போகிறோம். முதலாவதாக லெவலியா அப்படின்னு ஒரு ஸ்வீட்டும், ரெண்டாவதாக பேன் கேக், ஸ்ரீலங்கன் பேன் கேக், அது ரெண்டும் செய்ய போகிறோம். இது ரெண்டுக்கும் உள்ள வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து ஒன்று தான், அதாவது ஸ்வீட் பூரணம். அதை நாங்கள் இப்போ முதல்ல செய்துக்குவோம். அதுக்கு இந்த பேன் ஹீட் பண்ணிவிட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அதில் போடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்க. அந்த சுகர்லேயே இந்த கராம்பு 2 பீஸ், ஏலக்காய் ஒரு 2 பீஸ் போடுங்க. சர்க்கரை நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இந்த தேங்காய் பூவை நாங்கள் அதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கரை பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் செய்கிறதுக்கு முதலாவது இந்த அரிசி மாவு, அதில் கொஞ்சமாக சால்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் இது இடியாப்பம் செய்கிற மாதிரி தான் செய்வது. இடியாப்பத்துக்கு நீங்கள் எப்படி அரிசி மாவு சுடு தண்ணி விட்டு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இடியாப்பமாக பிசையணும். இப்போ இதை நல்லா பேன் வச்சிட்டோம். இப்போ இது வந்து இடியாப்பம் உரல், இடியாப்பம் புளியுறது. இதை எடுத்து இதில் ஒரு ஆயில் ஷீட், ஆயில் ஷீட்டில் நீங்கள் வந்து அந்த இடியப்பது புரியுங்க. இப்போ இந்த பூரணத்தில் கொஞ்சம் எடுத்து அதை நடுவில் வைங்க. இதை நாங்கள் இப்போ ஸ்டீமரில் இடியை பறைக்கிற தட்டில் வச்சு அரைக்கணும். இப்போ நாங்கள் இந்த தட்டை இதில் வைக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பேன் கேக், ஸ்ரீலங்கன் பேன் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான
சாமான் வந்து மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு எக் பீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தோசைக்கு எப்படி நீங்கள் அந்த லிக்விட் எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் இந்த பேன் கேக் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த நான்ஸ்டிக் பேனில் இந்த தோசை மாவு வெந்துருச்சு. எடுங்க, மிடில் வேணுங்க. இதுதான் ஸ்ரீலங்கன் லெவரியா. இது உள்ள ஸ்வீட்டாக சாப்பிட்ற நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கட்டாக எங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஸ்ரீலங்கன் பேன்கேக். இதுலேயும் நாங்கள் அங்கே லெவரியாவுக்கு போட்ட சேம் அந்த ஸ்வீட் பூரணம் தான் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வரும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நல்லா எல்லோ கலராக. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கெஸ்ட் வந்தால் உங்களுக்கு ஒரே மிக்சர், அதாவது ஒரே அந்த பூரணத்தை செய்து ரெண்டு டிசைனில் செய்து உங்களுக்கு காட்டலாம். எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.